ఎక్కడికి బయలుదేరారు? విజయ్ గారు భార్యని చూసడానికి అమలాపురం వెళ్తానండి. భార్యని చూడడానికి ఇచ్చిట్టు అమలాపురం ఎందుకురా? ఆవిడని తోలుకొచ్చి ఇక్కడే ఉంచుకోకూడదా? అది అమ్మగారు ఇల్లు ఉడిసి రాదండి. అప్పుడే ఆహా, ఎన్నా ఈ మోటలు ఏమిటి? పప్పు బియ్యం అండి. వెళ్ళరాజు. வந்துட்டு இருக்கான்.
ராத்திரி சினிமா தியேட்டர்ல பார்த்தேன். ஏட்டு கூட்டமா இருக்கிற டிக்கெட் வாங்கி கொடுன்னா அப்படி சிரிப்பாளான ஆட்டோல ஏத்து விட்டேன். வரலையா? வந்தாங்க. ராத்திரி 2 மணி ஆயிடுச்சு. 2 மணியா? அப்ப பிளாக்ல டிக்கெட் வாங்கி ஆட்டத்தை பார்த்துட்டு தான் வந்திருக்கான். எங்க இந்த நாய் நெட்டில் படுக்க வச்சு அப்படியே மேல உருண்டுற. மகாபிரபு வா கதிரேசா வா. செல்லத்தாயி மங்களம் உண்டாகட்டும். ஆமா சாமி ஏன் இப்படி உக்காந்துட்டு இருக்குது? இது குண்டலனி யோகம். காற்றே ஆசை. மனிதனாய் பிறந்த ஒரு மகன் குண்டலனி யோகத்தில் 6வது இடமான சகசாரத்தை அடைந்து விட்டான். சாமி எப்ப மலை ஏறும்? ஏறாது, இறங்கும். ஏன் சாமி, இவர் 20 வருஷமா ஏட்டாவே இருக்காரு, அத கொஞ்சம் கவனிக்க கூடாதா? அது தலைவி. பிள்ளையை படுத்துபவர்களுக்கு ப்ரமோஷனே கிடையாது என்று டகுல் வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அப்படி என்னப்பா உன்ன படுத்துட்டோம்? ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ கேட்டேனே, வாங்கி தந்தாயா நீ? வாங்கி வச்சிருக்கேன். ஆனா புண்ணியம் இல்லையே. ஏன்? காத்துல பறக்கிறவனுக்கு கால ஷூ எதுக்கு? நீ அன்போடு எதை கொடுத்தாலும் வாங்கி கொள்வ. கொடு கொடு கொடுக்கலா. விடு விடு கதிரேசா, என் கோபத்துக்கு ஆளாகாதே. உடவாய், போடு லைட். லைட்ட போடுறீ. செல்லத்தாயி செல்லத்தாயி. இவ்வளவு கெட்டிக்காரத்தனம் புத்தி வச்சிருக்கிறிய, இத படிப்புல காமிச்ச என்ன? படிப்புல நான் என்ன படிக்காம இருக்கேன்? ஏதோ ஒரு நாள் நைட் ஷோக்கு போனேன். உடே காலையில வந்தவன நீ சாமியாடுன்னு தெரியும். அதான் உனக்கு முன்னால நானே ஆடிட்டேன். ஏண்டா நான் படத்துக்கே போக வேணாம்னு ஒண்ணும் சொல்லலையாடா உனக்கு. தூக்கத்தை எடுத்துக்கிட்டு நைட் ஷோக்கையும் போகணும்னு சொன்னேன். ஈவினிங் ஷோ போயிருக்கலாம் இல்லையா? ஈவினிங் ஷோ கிடைக்கலப்பா. அது ஜுராசிக் பார்க், ஸ்பீல்பர்க் படம். ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும்னு வெறி ஆயிடுச்சு. அதான் அடிச்சு பிடிச்சி பார்த்துட்டு வந்துட்டேன். என்னடா அவ்வளவு ஆத்திரம் அந்த படத்துல? என்ன அவ்வளவு ஆத்திரம் உனக்கு? பிரபு நான் எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன், ஆத்திரமோ அழுகையோ கோபமோ சந்தோஷமோ எதுவா இருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் ஒத்தி போடு. அந்த 5 நிமிஷத்துல மனசு அமைதி ஆயிடும். அதுக்கப்புறம் எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் தெளிவா இருக்கும். நானும் 5 நிமிஷம் ஒத்தி போட்டேன்பா, ஆனா 2 நிமிஷத்துல பெல் அடிச்சானே. அதான் படுத்துக்கு போயிட்டேன்.